எக்ஸி செவன் பாயிண்ட் டூ டென்ஸ் பார்க்க போகிறோம் ஷோ தடூ கேர் மைனஸ் ஒய் ஸ்கேயர் டுக்ஸ் ஒய்இஸ் டு சி ஸ்கொயர் வேர் ஆர் ஆர் கான்ஸ்டன்ஸ் கட் ஆர்தோகலி எக்ஸ் கொர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் ஒய்இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் என்ற வலைவரைகள் செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும் என காட்டுக இங்கு சீ கமா ஆர் ஆகியவை மாறலிகள் சரியா ஸோ ரெண்டு கர்வ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுமே வந்து செங்குத்தாக வெட்டி கொள்ளும் ஒன்று கொண்டு பர்பர்டிகுலர் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இதுக்கும் இதுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு கவுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க ரெண்டாவது கவுக்கு ஸ்லோப் கண்டுபிடிங்க ரெண்டுடைய ஸ்லோப்பை மல்டிபிள் பண்ணுங்கள் எம் ஒன் இன்ட்டு எம் டூன்னு மல்டிபிள் பண்ணுங்கள் ரிசல்ட் வந்து மைனஸ் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா இது ரெண்டும் பர்பர்டிகுலராக இருக்கும் ஏன்னா பர்பர்டிகுலர் கண்டிஷன் என்ன எம் ஒன் இன்ட்டு எம் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் சரியா சரி கவ் ஒன்று எடுத்துக்கோங்க எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் ஸ்லோப் அப்படிங்கிறது டிஒய் பை டிஎக்ஸ் அப்போ என்ன பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரென்ஷியேட் பண்ணணும் டிஃபரன்ஷேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷேட் பண்ணால் டூ எக்ஸ் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டூ ஒய் ஒய்யை பண்ணுறதுனால டிஒய் பை டிஎக்ஸ் போடணும் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோ பிகாஸ் அது வந்து கான்ஸ்டன்ட் சரியா அவங்களே கொடுத்துருக்காங்க ஆர்சியெலாம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ளஸ் எக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் டூ ஆகும் ஸோ மைனஸ் டூ ஒய் டிஒ பை டி ஈக்குவல் டூ அந்த ப்ளஸ் டூ எக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் டூ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் நம்மளுக்கு டிஒயை டிஎக்ஸ் மட்டும்தான் வேணும் ஸோ அந்த டூ ஒய் அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிடும் ஸோ டூ எக்ஸ் டிவைட் பை டூ ஒய் இந்த டூக்கு இந்த டூவை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்போ டிஒய் பை என்ன வரும் எக்ஸ் பை ஒய் வரும் டிஒய் பை டிஎக்ஸ் என்ன வரும் எக்ஸ் பை ஒய் வரும் ஸோ அந்த எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் இந்த கர்வ் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் என்னென்னா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் வச்சுக்கோங்க அந்த பாயிண்டில் எப்படி இருக்கும் அந்த கர் மேலே இருக்க ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் வச்சுக்கிட்டோம்னா அந்த பாயிண்டில் இந்த ஸ்லோப் எப்படி இருக்கும் அதாவது எம் ஒன் அப்படிங்கிறது டிஒய் பை டி எக்ஸ் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்கிற பாயிண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸ்க்கு மேலே எக்ஸ் ஒன் போட்டுக்கோங்க ஒய்க்கு பேல ஒய் ஒன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதுதான் ஸ்லோப் ஸோ அடுத்து கர்வ் டூக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் கவுடோ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ஒய்யை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு எக்ஸ் அந்த பக்கம் ஒன்று டிவைட் ஆயிருமா ஸோ சி ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸோ அப்போ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸாவில் பண்ணுங்கள் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டி ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் ஒன் பை எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா ஸோ இப்போது டிஒய்பை டிஎக்ஸ் அட்டு அந்த பாயிண்ட்டில் டிஒய் பை டிஎக்ஸ் அதுக்கு முன்னாடி இதை எப்படி எழுதிக்கலாம் மைனஸ் சி ஸ்கொயர் பை எக்ஸு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஸோ டிஒய் பை அந்த எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் அப்படிங்கிற பாயிண்டில் எப்படி இருக்கும் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர் இப்படி இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகு ரெண்டுக்கோ ஒன்று கொண்டு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா அதோடய ஸ்லோப்பாக ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணிக்கணும் மல்டிபிள் பண்ணி ஆன்சர் மைனஸ் ஒன்று தான் பார்க்கணும் ஸோ எம் ஒன் இன்ட்டு எம் டூ போடுறோம் எம் ஒன் அப்படிங்கிறது என்னது மைன் மைனஸ் சாரி எம் ஒன் அப்படிங்கிறது எக்ஸ் ஒன் பை ஒய் ஒன் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் எம் டூங்கிறது இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் சி ஸ்கொயர் பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர் எம் ஒன் என்ன கண்டுபிடிச்சோம் எக்ஸ் ஒன் டிவைட் பை ஒய் ஒன் எம் டூ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் சி ஸ்கொயர் பை எக்ஸ் ஒன் ஸ்கொயர் சரியா ஸோ இது இதில் இதில் சிம்பிளிஃபை பண்ண முடியும் பாருங்கள் இந்த எக்ஸ் ஒனுக்கு இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணலாம் வேறு என்ன கேன்சல் பண்ண முடியும் மைன் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வரும் ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அப்படின்னா என்னது சி கிவன் கொஷனில் இருக்கல எக்ஸ் ஒய் எப்படி எழுதிக்கலாம் சின்னு எழுதிக்கலாமா அந்த மாதிரி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எப்படி எழுதிக்கலாம் சின்னு எழுதிக்கலாம் ஸோ மைனஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை இதுக்கு மேலே என்ன பண்ணணும் சி 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 இன்ட்டு சி என்ன வரும் சி ஸ்கொயர் ஸோ சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் என்ன வரும் ஒன்று வரும் அப்போ மைனஸ் ஒன்று இதுதான் ஆன்சர் ஸோ எம் ஒன் எம் டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் என்ன வருது மைனஸ் ஒன்று வருது சரியா ஸோ மைனஸ் ஒன்று வர்றதுனால இது என்னென்னு எழுதிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று ஆர்தோகன் எழுதிக்கலாம் இந்த கிவன் டூ கவ் கட் ஆர்டோகலின்னு எழுதிக்கலாம் ஸோ டினேஷ் சண்டா மேஸ் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நைன் டென்த் லெவன்த் டுவெல்த் மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள் இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் லிங்க்ஸ் பாருங்கள்